ஒரு சில மாதங்களாகவே தமிழ் சினிமாவில் ஏஐ காட்சிகள் இடம்பெற்றுள்ள படங்கள் அதிகமாகவே காணப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடித்து வரும் கோட் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பையே படக்குழு வெளியிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய தங்கையான பவதாரணியுமே அண்மையில காலமானாங்க பவத்தாரணி பாடகி அப்படின்றதுனால இவங்களுடைய குரல்ல ஒரு ஏஐ பாடலையுமே இந்த படத்துல இணைச்சிருக்காங்களாம் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் மறைந்த நடிகர்கள் நடிகைகளுடைய காட்சிகளும் குரல்களுமே தென்பட்டு வருது அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது அது சார் நடித்து வரும் குட் பேட் அக்லி படத்துல கூட இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்காம் அதாவது குட் பேட் அக்லி படத்துல நம்ம அது சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த படத்துல அவருடைய ஒரு சில ஏஐ காட்சிகள் இடம்பெற உள்ளதா நம்ம ஆதி கிரவிச்சந்திரனுடைய முந்தைய படமான மார்க் ஆண்டனி படத்துல கூட சிலுக்கு சுமிதாவுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அந்த காட்சி பாத்தீங்கன்னா படத்துல எக்கச்சக்க வழக்கமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த காட்சியே படத்திற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்தது சோ அதே போல குட்பேட் அக்லி படத்திலுமே யாராவது மறைந்த நடிகர்கள் நடிகைகளுடைய காட்சிகள் வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற யோசனை வரும்பொழுது நம்ம கேப்டனுடைய காட்சியை வைக்கலாமே அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம் சோ அதற்கான பணிகளுமே தற்போது நடந்துட்டு இருக்கா